ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் துவையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு பீட்ரூட்டை இந்த மாரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வதக்கிறதுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 15-20 பல் பூண்டு, பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 வரமிளகா, கொஞ்சமாக புளி, இது மட்டும்தான் அதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி துவையல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டில் இது பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதோட நம்ம தோலை உரித்து வச்சுருந்து அந்த பூண்டு பருக்களை நம்ம ஆட் பண்ணி 1 நிமிஷம் அளவுக்கு அந்த பூண்டை வதக்கிடலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகும். 1 நிமிஷத்துக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரூட் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா அதை ஃபுல்லாகவே வதங்காமல் இருக்கும், அது பச்சை ஸ்மெல் இருக்கும். அதுமாரி கொஞ்சம் பொடியாக நீங்கள் ஆட் போட்டிங்க அப்படின்னா நல்லா வதங்கிடும். உங்களுக்கு சட்னி சாப்பிடும்போது பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பீட்ரூட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தாளிச்சதுக்கப்புறம் வதக்க தேவையில்ல. ஸோ அப்போ இந்த பீட்ரூட்டை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா பின்னால் நம்ம வதக்க தேவையில்ல. இப்போ நம்ம ஒரு 5-6 மிளகாயும் அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் மிளகாய் போட வேணால் கருகிறோம். இதுமாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி மிளகாயும் அதுக்கப்புறம் புளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு புளியை வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி உள்ளே அதை புளியோட கொட்டை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸி ஜார் வந்து டேமேஜ் ஆக பாசிபிள் இருக்குது. அதனால் அதை எடுத்துகிட்டு இந்தமாரி உடச்சி போடுங்க, அதை சின்ன சின்ன பீஸாக போடுங்க. அப்போ தான் அது நல்லா அரைபடும், இல்லைனா ஒரே இடத்துல சுற்றி சுற்றி வரும். இப்படி நல்லா பிச்சு போட்டு நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க. டேஸ்ட் வந்து இந்தமாரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ இதோட வாசத்துக்காக கருவேப்பிலையை ஒரு கொத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, கல்லுப்பு நம்ம போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா தூளுப்பு விட கல்லுப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஆற விட்டுறோம்னா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆற விட்டதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காம்பெல்லாம், இந்த மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். ஸ்டார்டிங்லேயே அது காம்பு எடுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ், அதாவது மிளகா வந்து அந்த காரம் நல்லா இறங்காது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக அந்த காம்பெலாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்தமாரி நல்லா உங்களுக்கு ரொம்ப குறகுறப்பாக வேணும்னாலும் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம், இல்லாட்டி நான் பைன் பேஸ்ட்டாக நல்லா இந்தமாரி அரைச்சி எடுத்துங்க. பாருங்கள் நல்லா ரெட் கலரில் இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்ட் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டினா கடலெண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா புரியும் போது உளுத்தம் பருப்பு, அதில் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். கடுகில் இருக்கும் பட் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வாசத்துக்காக வர மிளகாயை அப்படியே கிள்ளி போட்டாச்சு தாளிப்புக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பு வந்து நம்ம அந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட்டு துவையல்ல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சூடான சாதம் இல்லை சப்பாத்தி தோசை இட்லி கூட நம்ம இதை சைடுஸாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் சூடான சாதத்தில் சாப்பிடும்போது நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.